சார், எல்லாருக்கும் வணக்கம். ஆண்டனி படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படணும் அப்படி நிறைய பேர் இந்த மேடையில் பேசுகிற பேச்சு தான். பட் உங்கள் உழைப்புக்கு கண்டிப்பாக இந்த படத்தை நம்பி உழைச்சிருக்க அத்தனை பேரும் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவீங்கன்னு இந்த பெரியவங்கள்லாம் வாழ்த்திருக்காங்க. கண்டிப்பாக நானும் அதை வாழ்த்துறேங்க. அப்புறம் வந்து நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்துடலாம். ராஜா சார் பேசலாம். சங்கத்தில் வந்து இப்போ அம்மா பேசுனாங்க ஒரு வார்த்தை, ரிலீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்ம சின்ன படம் பெரிய படம் அப்படின்லாமா, அந்த ரிலீஸ் கமிட்டியில் நானும் இருக்கேன். தலைவர் வந்து தலைவர் விஷால், ஆமாம் தலைவர் விஷால் ஒரு டீம் அமைச்சிருக்காங்க, அதில் ராஜா சாரும் இருக்கார். இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நானும் 34 சாரை தெரியும், நான் அவர் கூட 34 வருஷமாக பழகியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த சங்கத்தில் எவ்வளோ பேராக நான் பார்த்துருக்கேன், அவங்களுடைய ஆக்டிவிட்டி அவங்க எப்படி இருந்தாங்கன்றத பார்த்துருக்கேன். விசால் சார் வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் ஆர்டராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்காக நாங்கள் வந்து இதுவரையிலும் கமிட்டி மெம்பரை மேடையில் கூட ஏற்ற மாட்டாங்க சார். ஏற்றினா தானே அங்கே நடக்கிற விஷயத்த நாங்கள் பேச முடியும், இங்கே சொல்ல முடியும். அப்போ எதுவுமே தெரியாமல் இங்கே வந்தால் பெரிய ஆளுங்க பேசுவாங்க, இதான் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இப்போ அந்த எங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் ராஜாவிலேருந்து நாளிலேருந்து எல்லோரும் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி கமிட்டியில் ஆர்டர் பண்ணியிருக்கு படம், அதை கூட உடைக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, ஒரு 4 பேருக்கு ஆர்டர் கொடுத்தா அது உள்ளே ஒருத்தர் வர்றாரு, நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க, தலைவர் இப்படி தான் சொல்லுவார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. பட் கரெக்டாக விசால் சார் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யார் மனசும் நோகாத அளவுக்கு இந்த டீம் அத்தனை விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கெல்லாம் யாராவது சார் சொன்னார் சந்திரசேகர் சார் கோவப்படுவேன், நானும் அதானே சார், நானும் பயங்கரமாக ஏதாவது ஒன்றுனா டப்புன்னு எனக்கும் கோவப்படுறேன். தலைவரே ஏதாவது சொன்னால் கூட இமீடியட்லி நான் சொல்லுவேன், சார் அது ஏதோ தப்பாக போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு. அந்தளவுக்கு இப்போ இருக்க இந்த ஒரு வருஷத்தில் நிறையா விஷயம் செஞ்சுருக்காங்க. லாஸ்ட்டில் நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, கிடைக்கிற இடத்துல நான் சொல்லி தான் ஆகணும், அவர் படம் வரும்போது அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது இருக்கலாம், ஆனால் அந்த படம் வரும்போது அந்த பாஸ்கரன்ற ராஸ்கல் 3 டேட்டு கொடுத்தோம் நாங்கள், 3 டேட்டு கொடுத்து 3 டேட்லேயே அவர் வரல. இப்போ 4வதாக வர்றாரு, வர்றாருன்னா 4 படத்துக்கு நம்ம அலோவ் பண்ணியாச்சு. இப்போ அவர் வரும்போது இந்த 4 பேருக்கு என்ன நிலைமை வரும், அப்போ ஆர்டரை வந்து உடைக்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ அந்த 4 சின்ன படங்களோ இல்லை மிடில் கிளாஸ் படங்களோ இப்போ இந்த படத்துக்கு தான் தியேட்டர் கிடைக்கும், ஏன்னா இந்த படத்தை வச்சுருக்கவங்க வந்து பெரிய ஆள், இப்போ அவங்க எக்ஸிபிட்டர்ஸோட சேர்ந்தாங்க, அவங்களுக்கு தான் இந்த தியேட்டர் கிடைக்கும். அப்போ சின்ன படத்தை கிடைக்குமா? அப்போ நாங்கள் எதை பண்ணுறது, நாங்கள் உட்காந்து பரிசீலனை பண்ணி ஒரு அதுக்குன்னு ஒரு டீம் ராஜாவுக்கு தெரியும், தெரியுமா இல்லையா சார் என்ன நடந்துக்கிட்டு. அதனால் யார் மனசும் நோகாமல் எல்லா விஷயத்தையும் ஆர்டராக அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கார் சார். அவர் பண்ணுற அந்த அவர் படத்தை வந்து தியேட்டர் 300 தியேட்டர் போட்டேன்னாங்க, அந்த படம் அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி ஊருக்கு 12 தியேட்டரு 10 தியேட்டர் தான் கிடச்சது. ஆனால் அந்த படம் தள்ளி போனதுனால தான் மற்ற எக்ஸிபிட்டர்ஸ்லாம் அந்த படத்தை வந்து ஏற்றுனாங்க, அதனால தான் அந்த படம் ஜாஸ்தி படம். ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க தலைவர் படம் அப்படி தான் போடுவாங்க அப்படி, கண்டிப்பாக விஷயாவில் நான் பார்த்துருக்கேன் சார், நான் நிறைய ஆக்ட்ரஸை பார்த்துருக்கேன். சொல்லணும்னா இந்த தொழிலுக்கே விஜயகாந்தா என்னை கொண்டு வந்தார், நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஆனால் அவங்க எப்படியெல்லாம் நடப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் விஷால் உண்மையிலே அந்த விஜயகாந்துக்கு உள்ள ஒரு பாதி இருக்குங்க, அப்படி அவர் பேசுகிறது 2 வார்த்தை தான் பேசுவார், பட் பேசுகிற விஷயம் வந்து அவ்வளோ கட்டாயட்டாக பேசுவார், பொய் பேச மாட்டார், இன்னும் கட்டப்பஞ்சாயத்து கிடையாதுங்க இப்போ. ஸோ அந்தளவுக்கு அந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருக்கான் மனுஷன். ஆனால் அந்தளவுக்கு போகும்போது காலர் அப்படி செலுத்திக்கிட்டே இருந்தால் யார் வேலை வைப்பா? அதனால் நாங்கள் வந்து இப்போ ஒரு கமிட்டியை இதுவரையிலும் இந்த தேனப்பம் கூட எத்தனையோ அவர் சேர்ந்துருக்காரு, கமிட்டியை மதிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் தலைவர் என் கமிட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ரூம் கொடுத்துருக்காருங்க, கமிட்டிக்கு நீங்கள் இருந்து எல்லாம் ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் வந்து யாரையும் எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த அண்ணன் சொன்னார், அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் யாரையுமே ஒரு டேட்டு தர்றோம், அந்த ஒரு படத்துக்குங்க 3 டேட்டு கொடுத்து, ஏன்னா வயக்காடுங்க படம் சின்ன படம், 3 டேட்டு கொடுத்து 3 வாட்டி வரலை. அப்போ அந்த ஆர்டரில் வரும்போது இடையில கோவிக்கிறாங்க சார். எந்த காலகட்டத்திலையும் பார்த்துருக்க இப்போ இருக்கிற இந்த தலைவருக்கு அப்புறம் இன்னும் யாராவது வந்தால் இவ்வளோ நடக்குமான்னு கண்டிப்பாக நடக்கிற சான்ஸ் இல்லை சார், ஏன்னா ஃபேஸ் வேல்யூ விடுங்க சார், அவர் இருந்தால் தான் எதுவும் மூவ் பண்ண முடியும், நல்லா மூவ் பண்ணுறாரு, எவ்வளோ பேர் இருக்காங்க, ஏன் வரவேண்டியது தானே, புதுசாக தானே இது, இப்போ நாங்களும் புதுசாக தான் செய்கிறோம், நாங்கள்
இப்போ நானும் இந்த படத்தில் சுந்தர் அகர்வால் எடுத்தேன், மீசா மாதிரி எடுத்தேன், விஜயகாந்த் சார் வச்சு எங்கலாசன் எடுத்தேன். நான் இதே இதில் எத்தனை வாட்டி நான் எனக்கு நடந்த விதிக்காக போய் உள்ளே போய் பார்த்தேன், முடியலையே. ஸோ கண்டிப்பாக இந்த டீம் விசால் சார் டீம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேசக்கூடாது இல்லையா, இல்லை பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க. அம்மாவோ அண்ணனோ கேட்டதுக்காகத்தான் நான் இந்த பதில் சொல்கிறேன். எல்லா இப்போ எல்லாமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே ஒவ்வொரு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பாருங்கள், இந்த வேலையை பாருங்கள், இந்த வேலையை பாருங்கள். அதனால் விஷால் சாரை பொறுத்தவரை நான் இப்போயும் சொல்கிறேன், விஜயகாந்தில் பாதி. ஏன்னா நான் முழுசாக சொல்ல முடியாது. எல்லா விஷயமும் கன் மாதிரி டக்கு 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 ஆஃப்னர் தான் வருவார். அந்த வேலையை அப்படியே டக்கு டக்குன்னு முடியாது. தேவையில்லாமல் சில பேர் பேசுவாங்க இல்லையா, அதை வந்து உள்ள வெளியில் வரும். ஆனால் பேசுகிறவங்களையும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இந்த சங்கம் இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்லா செய்வாங்க. பட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். அது ராஜா சார், நான் ஒரு வருஷம் ஆச்சு இந்த மேடையில் ஏறி, ஏன்னா வர்றது கூட இல்லை. ஏன்னா வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குது, நமக்கு போய் பேச தெரியாது. ஸோ உழைச்சிருந்தா, இந்த மாதிரி உழைச்சிருந்தா படம் நிச்சயம் வெற்றி பெறும். நான் வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறேன் சார். ஆனால் அவங்க நிலைமையெல்லாம் நான் பார்க்குறேன். நான் ரிலீஸ் பண்ணும்போது பணத்தை அள்ளி இறக்கும் போது அப்படின்னு ஓரம் வேணாம். வாரம் தேட்டர் போட்டுக்கிட்டு இருக்கு, வாரம் வாரம் தேட்டர் யாராவது போடுறாங்களா கேளுங்க. சின்ன படங்களுக்கு வயக்காட்டு மாப்பிள்ளை படத்தை கூட நான் வந்து 20 தேட்டர் போட்டேன். தேட்டர் தரமான கெஞ்சுவேன் அவங்கக்கிட்ட. ஸோ அது வருமானம் வரதா வழியாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இருந்தால் கூட நல்ல உழைப்புக்கு எப்பயுமே வெற்றி இருக்குது. நிச்சயமாக ராஜா சார், என்னை எங்களை அந்த கமிட்டி மெம்பர்லாம் மேடையில் ஏற்றுனதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சார்.